வணக்கம், இது லங்கா4-இன் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வியட்நாம் துறைமுகத்தில் தாங்கியுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் அவதானம். அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தல் பிரதிநிதிகள் சபையை காயப்பற்றுகிறது டிரம்ப் கட்சி. ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைனின் 50 லட்சம் ஏக்கர் காடுகள் அழிப்பு, ஜெலக்சி குற்றச்சாட்டு. இங்கிலாந்தில் 2024 வரை பொருளாதார மந்தநிலை நீடிக்கும், இங்கிலாந்து மத்திய வங்கி கணிப்பு. கியூபா மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடையை நீக்க கோரிய தீர்மானம், ஐநா சபை ஏற்பு. உக்ரைனின் கெர்சன் நகரிலிருந்து தனது ராணுவத்தை வெளியேறுமாறு ரஷ்யா உத்தரவு. நேபாளத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், 6 பேர் பலி, வடமாநிலங்களில் நில அதிர்வார், மக்கள் பீதி. அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தலில் 4 இந்தியர்கள் வெற்றி. தொடர்பென விரிவான செய்திகள். வியட்நாம் வோங் டோ துறைமுகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கையர்கள் தொடர்பாக தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சர் தலைமையில் இலங்கை கடற்படை, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், வியட்நாமில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் சிங்கப்பூரை தளமாக கொண்ட கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் என்பன ஒன்றிணைந்து கப்பலில் உள்ளவர்களை மீட்கும் பணிகளை முன்னெடுத்தன. பயணிகளை பரிசோதிக்கும் செயற்பாடுகளை வியட்நாம் அதிகாரிகள் மற்றும் அங்குள்ள இலங்கை தூதரகத்துடன் இணைந்து குடியேறிகளுக்கான சர்வதேச அமைப்பு ஒன்று முன்னெடுப்பதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. உறுதிப்படுத்துவதற்கான விசாரணை செயற்பாடுகள் நிறைவடைந்ததும் அவர்களை உடனடியாக மீள நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையில் மொத்தமுள்ள 435 இடங்களுக்கும், செனட் சபையில் 105 இடங்களில் 35 இடங்களுக்கும் கடந்த 8ஆம் தேதி தேர்தல் நடந்தது. 2024 நடக்க உள்ள ஜனாதிபதி தேர்தலில் இந்த தேர்தல் முடிவுகள் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியிருந்தது. அது மட்டுமன்றி ஜனாதிபதி ஜோ பைடனின் 2 ஆண்டுகால ஆட்சிக்கு மக்கள் அளிக்கிற சான்றிதழாகவும் இந்த தேர்தல் முடிவு அமையும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த தேர்தலில் விண்ணைத் தொடும் விலைவாசி உயர்வு முக்கிய பிரச்சினையாக விஸ்வரூபம் எடுத்தது. நேற்று முன்தினம் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. செனட் சபையின் 35 இடங்களுக்கு தேர்தல் நடந்தது. அவற்றில் 21 இடங்கள் எதிர்க்கட்சியான டிரம்பின் குடியரசுக் கட்சிக்கும், 14 இடங்கள் ஜோ பைடனின் ஜனநாயக கட்சிக்கும் உரித்தானவை. தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் ஜனநாயக கட்சியும் குடியரசுக் கட்சியும் தலா 48 இடங்களுடன் சமநிலையில் உள்ளன. 4 இடங்களுக்கு முடிவு வர வேண்டியுள்ளது. நெவோடோ, ஜார்ஜியா, விஸ்கான்சின், அரிசோனா ஆகிய 4 மாகாணங்களில் இருந்து வருகிற முடிவுதான் செனட் சபை யாரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பதை நிர்ணயிக்கும். அரிசோனாவில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் மார்க்ஸ் கொல்லி முன்னிலையில் உள்ளார். ஜார்ஜியாவிலும் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ரோபேல் வாமெக்ஸ் முன்னணியில் உள்ளார். நோவேடாவில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ஆடம் லஷார்ஸ் முன்னிலை பெற்றுள்ளார். வின்கான்சினில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ரோன் ஜான்சன் முன்னணியில் இருக்கிறார். எனவே ஜனநாயக கட்சிக்கும் குடியரசுக் கட்சிக்கும் தலா 50 இடங்கள் என்ற நிலை வரலாம். அப்படிப்பட்ட சூழலில் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சிக்கு ஓட்டு போடுவார் என்பதால் ஜோ பைடனின் ஜனநாயக கட்சி கட்டுப்பாட்டில் செனட் சபை வந்துவிடும். பிரதிநிதிகள் சபையில் மொத்தமுள்ள 435 இடங்களில் 218 இடங்களை கைப்பற்றினால் பெரும்பான்மை கிடைக்கும். ஆனால் டிரம்பின் குடியரசுக் கட்சிக்கு 199 இடங்களும், ஜோ பைடனின் ஜனநாயக கட்சிக்கு 178 இடங்களும் கிடைத்துள்ளது. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை பலம் கிடைக்கவில்லை. ஆனாலும் இன்னும் 58 இடங்களுக்கு முடிவு பெற வேண்டியுள்ளது. எனவே டிரம்பின் குடியரசுக் கட்சி பிரதிநிதிகள் சபையை கைப்பற்றிவிடும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. அது ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு எஞ்சிய 2 ஆண்டுகள் தலைவலியாக அமையும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தாக்குதலை தொடங்கியது. தற்போது வரை தொடர்ந்து நீடித்து வரும் இந்த போரில் இருதரப்பிலும் அதிக உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த போரில் உக்ரைனின் பல்வேறு நகரங்கள் ரஷ்ய படைகள் வசம் சென்றுள்ளன. இந்த நிலையில் எகிப்தில் நடைபெற்று வரும் காலநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் காணொலி வாயிலாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலக்சி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், காலநிலை மாற்றத்துக்கு எதிராக உலகம் போராடுவதை ரஷ்ய போர் தடுப்பதாகவும் திசை திருப்புவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் போர் நடவடிக்கையால் உக்ரைனில் கடந்த 6 மாதங்களில் 50 லட்சம் ஏக்கர் வனப்பகுதிகள் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் உக்ரைன் அதிபர் எலெக்சி குற்றம் சாட்டியுள்ளார். இங்கிலாந்தில் அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் வட்டி விகிதத்தில் 75 அடிப்படை புள்ளிகளை அந்நாட்டின் மத்திய வங்கியான பேங்க் ஆஃப் இங்கிலாந்து உயர்த்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து வட்டி விகிதம் 3% உயர்ந்து 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு அதிகபட்ச அளவை எட்டியுள்ளது. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து நாணய கொள்கை கூட்டத்தில் வட்டியை உயர்த்துவது தொடர்பாக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் 7 வாக்குகள் ஆதரவாகவும் 2 வாக்குகள் எதிர்ப்பாகவும் பதிவாகின.
இங்கிலாந்தில் 2021 டிசம்பர் மாதத்திலிருந்து வட்டி விகிதமானது 0.1% to 3% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதே சமயம் நுகர்வோர் விலை குறியீடு கடந்த செப்டம்பர் மாதத்தில் 10.1% உயர்ந்துள்ளது. ஏற்கனவே கணிக்கப்பட்டதை விட பணவீக்கம் 2 times வேகமாக அதிகரிப்பதாக இங்கிலாந்து மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டின் பொருளாதாரம் 2023 முழுவதும் மந்த நிலையிலே இருக்கும் என்றும் 2024 பாதி வரை இந்த நிலை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிடல் காஸ்ட்ரோ தலைமையிலான மாபெரும் புரட்சிக்கு பிறகு கியூபாவில் உள்ள அமெரிக்கர்கள் மற்றும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் தேசியமயமாக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து 1962 அமெரிக்கா மற்றும் கியூபா இடையிலான வர்த்தகத்தை தடை செய்யும் நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார கட்டுப்பாடுகளுடன் கூடிய தடைகளை கியூபா மீது அமெரிக்கா விதித்தது. அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா தனது பதவிக்காலத்தில் கியூபாவுடனான பதட்டங்களை தணிக்க கணிசமான நடவடிக்கையை எடுத்தார். ஆனால் அடுத்து வந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கியூபா மீதான பொருளாதார தடைகளை மீண்டும் தீவிரப்படுத்துவது உள்ளிட்ட கடுமையான அணுகுமுறையை மேற்கொண்டார். இந்த நிலையில் ஐநா சபையில் அமெரிக்காவின் தடை நடவடிக்கைகளுக்கு எதிராக கியூபா வரைவு தீர்மானத்தை சமர்ப்பித்தது. இந்த தீர்மானத்தை ஆய்வு செய்யும் கூட்டத்தில் சிங்கப்பூர், டொமினிகா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 185 நாடுகளின் பிரதிநிதிகள் கியூபா சமர்ப்பித்த வரைவு தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஆதரவு தெரிவித்தன. அதே சமயம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களித்தன. பிரேசில் மற்றும் உக்ரைன் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் கியூபா சமர்ப்பித்த வரைவு தீர்மானத்தை ஐநா சபை ஏற்றுக்கொண்டது. உக்ரைனின் கெர்சன் நகரில் இருந்து தனது ராணுவத்தை வெளியேறுமாறு ரஷ்யா உத்தரவிட்டுள்ளது. உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா கடந்த 9 months போர் தொடுத்து வருகின்றது. இதில் உக்ரைனின் பல்வேறு நகரங்கள் ரஷ்ய படைகள் வசம் சென்றுள்ளன. உக்ரைன் தெற்கு பகுதி நகரமான கெர்சனுக்குள் புகுந்த ரஷ்ய ராணுவத்தினர் அங்குள்ள வீடுகளை ஆக்கிரமித்துடன் பொருட்களை கொள்ளையடிப்பதாகவும் பொதுமக்களை காலி செய்யுமாறு உத்தரவிட்டு வருவதாகவும் உக்ரைன் குற்றம் சாட்டியிருந்தது. அந்த நகரத்தில் 3 lakh பேர் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் கெர்சன் நகரில் இருந்து ராணுவத்தை வெளியேறுமாறு ரஷ்யா உத்தரவிட்டுள்ளது. நேபாளத்தில் நேற்று புதன்கிழமை அதிகாலை 6.3 richter அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் வீடுகளடிந்து 6 உயிரிழந்தனர். இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் தில்லியிலும் வட இந்திய மாநிலங்களிலும் உணரப்பட்டது. வீடுகள் கட்டிடங்கள் அறிந்ததால் கடும் பீதியடைந்த மக்கள் தூக்கத்தை தொலைத்து வீதிகளில் தஞ்சமடைந்தனர். நேபாளத்தின் டோட்டி மாவட்டத்தை மையமாக கொண்டு புதன்கிழமை அதிகாலை 1:57 நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நிலநடுக்க ஆய்வு நிறுவனம் தெரிவித்தது. இப்பகுதி உத்தரகாண்ட் மாநிலத்தின் பித்ரோகர் நகரிலிருந்து 90 km தொலைவில் உள்ளது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து உத்தரகாண்ட் நேபாளம் பகுதியில் புதன்கிழமை காலை 2 times பின்னதிர்வுகள் ஏற்பட்டன. இவை முறையே 3.6, 4.3 richter அளவில் பதிவானதாக தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் அவைக்கான இடைக்கால தேர்தலில் ஆளும் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த 4 இந்திய அமெரிக்கர்கள் வெற்றி பெற்றனர். நாடாளுமன்ற பிரதிநிதிகள் அவைக்கான இடைக்கால செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அதில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு புதன்கிழமை அறிவிக்கப்பட்டது. தொழிலதிபர் சி தனேதர் மிஷிகன் தொகுதியில் வெற்றி பெற்றார். அந்த தொகுதியில் முதல் முறையாக வெற்றி பெறும் இந்திய அமெரிக்கர் இவர் ஆவார். இலியனாக்சிங், ராஜா கிருஷ்ணமூர்த்தி, சிலிகான் வேலியில் ரோ கென்னா, வாஷிங்டனின் பிரமிளா ஜெயபால் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். இவர்களில் ரோ கென்னா, ராஜா கிருஷ்ணமூர்த்தி, பிரமிளா ஜெயபால் ஆகியோர் தொடர்ந்து 4வது முறையாக அதே தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளனர். பிரமிளா ஜெயபால் சென்னையில் பிறந்தவர் ஆவார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட குடியரசுக் கட்சி வேட்பாளர் கிளிப் மூனை வென்ற முதல் இந்திய அமெரிக்க பெண் வேட்பாளர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். கலிபோர்னியாவில் போட்டியிட்ட 5வது இந்திய அமெரிக்க அமிபெராவின் தேர்தல் முடிவுகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. 6வது முறையாக அவர் அந்த தொகுதியில் போட்டியிடுகின்றார். மெரினோன் மாகாணத்தின் துணைநிலை ஆளுநராக இந்திய அமெரிக்கர் அருணா மில்லர் முதல் முறையாக வெற்றி பெற்றுள்ளார். அதே நேரத்தில் டெக்ஷாவில் இந்திய அமெரிக்கரான சந்தீப் ஸ்ரீவஸ்தவா தோல்வியை தழுவியுள்ளார். பல்வேறு மாகாண அவைகளிலும் இந்தியர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். அமெரிக்காவின் மொத்த மக்கள் தொகையான 33.19 crore 1% மட்டுமே இருக்கும் இந்தியர்களில் ஏராளமான இந்திய அமெரிக்கர்கள் இளைஞர்கள் இந்த தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள Lanka4.com என நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. ஹலோ, Lanka4 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் Lanka4. ஆப் சபி லோக் Lanka4 கோ சப்ஸ்கிரைப் கிஜியே. நீ வெல்ரோ Lanka4 நா சப்ஸ்கிரைப் மாடி. மீரந்த்ரோ Lanka4 நீ சப்ஸ்கிரைப் செய்யண்டி.